நிர்மலி ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் மெசேஜ்மெண்ட் செஷன். ஸோ நம்ம போன கிளாஸ் வந்து ஜாயின் பேங்க்ஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளாஸ் நம்ம ஜாயின் பேங்க்ஸில் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது கான்செப்ட் ஓரளவு ரிவியூ பண்ணிக்கோங்க. டிசைன் ப்ரொசீஜர், டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஜாயின் பேரிங்ஸ், டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஜாயின் பேரிங்ஸ், டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஜாயின் பேரிங்ஸ் கான்செப்ட் ரிவியூ பண்ணிக்காங்க. மற்ற டைம்ஸ் சாமர் ஃபில் நம்பர், பேரிங் கேரக்டரிஸ்ட் நம்பர், ரீட் ஜெனரேட்டர், ரீட் டிசிபேட்டட், கோயில் ஃபிரிக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு ரிவியூ பண்ணிக்கோங்க. ரிவியூ பண்ணிக்கிட்டால் இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் லோட் ஆன் த ஜாயின் பேரிங் இஸ் 150 கிலோமீட்டர், லோட் ஆன் த ஜாயின் பேரிங் இஸ் 150 கிலோமீட்டர் டி டு டர்பைன் ஷாஃப்ட், டி டு டர்பைன் ஷாஃப்ட் அட் 350 mm டயமீட்டர், 350 mm டயமீட்டர் ரன்னிங் அட் 1800 RPM. டெட்டர்மின் த ஃபாலோயிங் லென்த் ஆஃப் த பேரிங், லென்த் ஆஃப் த பேரிங் இஃப் த அலைவல் ப்ரெஷர் இஸ், இந்த அலைவல் ப்ரெஷர் இஸ் 1.63 mm², அலைவல் ப்ரெஷர் இஸ் 1.63 mm². அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு பி ரிமூவ்டு, அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு பி ரிமூவ்டு பை த லூப்ரிகன்ட், அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு பி ரிமூவ்டு, டு பி ரிமூவ்டு பை த லூப்ரிகன்ட் பர் மினிட் ஆஃப் த பேரிங், மினிட் ஆஃப் த பேரிங் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த பேரிங் இஸ் 60 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில் இஸ் 0.02 kg/m² kg/m² அண்ட் த பேரிங் கிளியரன்ஸ் இஸ் 0.25 mm. ஸோ அப்போ இதில் லோடு என்ன கொடுத்துருக்காங்க, லோடு பி 150 கிலோமீட்டர் 150 இன் 10 பவர் 3 நியூட்டன் 350 mm டயமீட்டர், டி அளவு 350, டி வந்து 350 mm, ரன்னிங் ஏட் 1800 RPM, 1800 RPM என்ன அளவு 1800 RPM. டெட்டர்மின் த ஃபாலோயிங் லென்த் ஆஃப் த பேரிங், இது அலைபிள் ப்ரெஷர் இஸ் 1.63 mm², அலைபிள் ப்ரெஷர் இஸ் 1.63 mm². ஸோ அடுத்த டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் பேரிங் 60 டிகிரி சென்டிகிரேட், டெம்பரேச்சர் பேரிங் 60 டிகிரி சென்டிகிரேட். விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில் இசட், விஸ்கோசிட்டி ஆயில் இஸ் 0.02 kg/m², kg/m² விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில், விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில், விஸ்கோசிட்டி ஆயில் இஸ் 0.02 kg/m², kg/m². அந்த பேரிங் கிளியரன்ஸ், அந்த பேரிங் கிளியரன்ஸ் 0.25 mm. ஸோ டேட்டா, ஸோ டேட்டா எழுதுறோம். லோட் ஆன் த பேரிங், லோட் ஆன் த பேரிங் இவன் லோட் ஆன் த பேரிங் பிஸ் ஈக்குவல் டு 150 கிலோமீட்டர் 150 இன்டு 10 பவர் 3 நியூட்டன். டயமீட்டர் ஆஃப் த ஜெனல், டயமீட்டர் ஆஃப் த ஜெனல், டயமீட்டர் ஜெனல் டி சீக்கிரம் 350 mm. ஸ்பீடு என்ன சீக்கிரம், 1800 RPM, 1800 RPM, 1800 RPM. பேரிங் ப்ரெஷர், பேரிங் ப்ரெஷர் 1.6 நியூட்டன் பர் mm², பேரிங் 1.6 நியூட்டன் பர் mm². பேரிங் டெம்பரேச்சர் டிஓ, டிஓ 60 டிகிரி சென்டிகிரேட். ஆயில் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர் விஸ்கோசிட்டி ஆஃப் ஆயில் இசட் 0.02 kg/m², kg/m². பேரிங் கிளியரன்ஸ், பேரிங் கிளியரன்ஸ், பேரிங் கிளியரன்ஸ் சி சீக்குவல் 0.25 mm. ஸோ அப்போ டேட்டா, டேட்டா எடுத்துருக்காங்க. லோடு அளவு 150 கிலோமீட்டர் 150 இன்டு 10 பவர் 3 நியூட்டன். டேட்டா ஜெனல் டி அளவு 350 mm, 350 mm. என்ன அளவு 1800 RPM, 1800 RPM. பேரிங் ப்ரெஷர் பிபிசி கூட 1.6 நியூட்டன் பர் mm², 1.6 நியூட்டன் பர் mm². டிஓ பேரிங் டெம்பரேச்சர், பேரிங் டெம்பரேச்சர் டிஓ, டிஓ 60 டிகிரி சென்டிகிரேட், 60 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ஆயில் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர் விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில், விஸ்கோசிட்டி ஆஃப் த ஆயில் இசட் 0.02 kg/m², kg/m². பேரிங் கிளியரன்ஸ் சிசி கொண்டு 0.25 mm, 0.25 mm. ஸோ இது வந்து கிவன் டேட்டா, கிவன் டேட்டா. ஸோ டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணுறோம், நம்ம டிசைன் பண்ணுறோம். லென்த் ஆஃப் த பேரிங், லென்த் ஆஃப் த என்ன கேட்டுருங்க, லென்த் ஆஃப் த பேரிங் ஹீட் ரிமூவ் பை லூப்ரிகன்ட் ஆயில், ஹீட் ரிமூவ் பை லூப்ரிகன்ட் ஆயில். ஸோ சொல்யூஷன், சொல்யூஷன் லென்த் ஆஃப் த பேரிங், லென்த் ஆஃப் த பேரிங், லென்த் ஆஃப் த பேரிங் என்னது, பேரிங் ப்ரெஷர், லென்த் ஆஃப் பேரிங் பேரிங் ப்ரெஷர், பேரிங் ப்ரெஷர் வந்து பி பை எல் இன்ட்டு டி, பி பை எல் இன்ட்டு டி. ஸோ லோட் அப்போ எல் என்னது, ஸோ பி பை பிபி இன்ட்டு டி, பிபி இன்ட்டு டி, பி அளவு 150 இன்டு 10 பவர் 3, 150 இன்டு 10 பவர் 3 டிவைட் பை, அப்போ பிபி அளவு பி 1.6 1.6 இன்ட்டு 100, 1.6 இன்ட்டு 100 ஈக்குவல் டு இப்போ 312.5, அப்போ 315 315 mm. லென்த் ஆஃப் த பேரிங் 315 mm. இப்போ பேரிங் ப்ரெஷர், பேரிங் ப்ரெஷர் பிபி, பிபி சிக்கல் பி பை எல் இன்டு டி, பேரிங் ப்ரெஷர் பி பை எல் இன்ட்டு டி, பேரிங் ப்ரெஷர் பி பை எல் இன்ட்டு டி.
பை எல் இன்டு டி. அப்போ எல் அளவு பி பை பிபி இன்டு டி. அப்போ 115 × 10⁻³ டிவைட் பை 1.6 1.6 × 100 1.6 × 100 அப்போ 312.5 அப்போ எவ்வளோ 315 mm. அடுத்து கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இப்போ டேட்டா குள்ளே இருக்குது நமக்கு மெக்கிஸ் ஈக்குவேஷன், மெக்கிஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ டேட்டா குள்ளே இருக்குது 7.34 7.34 இப்போ மெக்கிஸ் ஈக்குவேஷன், மெக்கிஸ் ஈக்குவேஷன். அப்போ ஏதாவது மியூ மியூசிக்கல் 33.25 33.25 × 10⁻¹ இன்ட்டு இசட் அண்ட் பை பிபி இன்ட்டு டிபிசி டி பை சி ப்ளஸ் கே ப்ளஸ் கே கே அல்லது 0.002 கேசிக்கல் 0.002 அசிங் கேசிக்கல் 0.002 அதனால் 33.25 இன்ட்டு இசட் ட்வெண்ட்டி இன்ட்டு என்ன அளவு 1800 டிவைட் பை 16 இன்ட்டு டி அளவு 300 டி வந்து 300 டிவைட் பை 0.25 இது 300 டிவைட் பை 0.25 ப்ளஸ் 0.002 ப்ளஸ் 0.002 இப்போ 33.25 டிவைட் பை 10⁻¹ இன்ட்டு 2250 இன்ட்டு 1200 ப்ளஸ் 0.002 இப்போ 8.97 10⁻¹ ப்ளஸ் 0.002 ப்ளஸ் 0.002 மியூசிக்கல் 0.01 மெக்கிஸ் ஈக்குவேஷன். இப்போ கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மெக்கிஸ் ஈக்குவேஷன், மெக்கிஸ் ஈக்குவேஷன், மெக்கிஸ் ஈக்குவேஷன் மியூசிக்கல் 0.01 கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரப்பிங் வெலாசிட்டி, ரப்பிங் வெலாசிட்டி ஃபார்ம் பண்ணது வி சிக்கல் டு பை டி இன் பை 16 × 1000 அப்போ பை இன்ட்டு டி அளவு 300 என் வந்து 1800 டிவைட் பை 16 × 1000 ஈக்குவல் டு 28.274 மீட்டர் பர் செகண்ட். இது வெலாசிட்டி, இது என்னது வெலாசிட்டி, ரப்பிங் வெலாசிட்டி. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, ஹீட் ரிமூவ் பை லூப்ரிகன்ட் ஆயில், ஹீட் ரிமூவ் பை லூப்ரிகன்ட் ஆயில் பெர் மினிட். அப்போ என்ன ஆகுது நமக்கு, ஹீட் ஜென்ரேட்டட் கியூஜி, ஹீட் ஜென்ரேட் கியூஜி, கியூஜி ஃபார்ம் பண்ணுறது மீ இன்ட்டு பி இன்ட்டு வி 0.01 09 இன்ட்டு 115 × 10³ 115 × 10³ இன்ட்டு 28.274. அப்போ என்னது கியூஜி 4627.99 ஜூல் பர் செகண்ட் கியூஜி. ஹீட் ரிமூவ் பெர் மினிட் அப்போ அது 4627.99 இன்ட்டு 60 அப்போ அது 2.7736 10⁻⁶ ஜூல் பர் மினிட் ஜூல் பர் செகண்ட் இருக்குது. அப்போ 60 செகண்ட்ஸுக்குள் 1 மினிட் அப்போ என்ன வரும், 60 செகண்ட் 1 மினிட் 1/60 அப்போ 1/60 வரும், 60 மேலே போயிடும். இப்போ ஜூல் பர் மினிட் அப்புறம் எந்தாவது பேரிங் வந்து ரிசல்ட் எழுதுறோம், எந்தாவது பேரிங் 315 mm ஹீட் டு பி ரிமூவ்டு பெர் மினிட் 2.7736 10⁻⁶ ஜூல் பர் மினிட். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான், சிம்பிள் ப்ராப்ளம்ஸு. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஓரளவு ரீகால் பண்ணுங்கள் சேனல் பேருக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். அப்போ லோடு கொடுத்துருக்காங்க, இப்போ 115 × 10³ நியூட்டன், டி அளவு 350 mm, என் அளவு 1800 RPM. ஸோ பிபி வந்து 1.6 N/mm². அப்போ ஆயில் டெம்பரேச்சர் 60°C, இசட் 0.02 kg per meter second, 0.02 kg per meter second, சிசிக்குள் 0.25 mm. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த பேரிங் ஹீட் ரிமூவ் பை லூப்ரிகன்ட் ஆயில். அப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம், பேரிங் ப்ரெஷர் பிபி ஈக்குவல் பி பை எல் இன்டு டி, இதை சப்ஸ்டிட் பண்ணி எல்லு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து கோஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ வந்து 33.25
33.25 divided by 10 power 10 into Z divided by BP into DBC plus K 0.002 plus 0.002 upper 33.25 divided by 10 power 10, 10 power 10, 2250 into 1200 plus 0.002 report வருதுனுக்கு எல்லாம் மினிமைஸ் பண்ணி சொல்லணும்னா 0.0109 மீசுக்கு 0.01 0.01 0.0109 மெக்கீசன் கோயசன் ஆஃப் ஃபிரிக்ஷன் கோயசன் ஆஃப் ஃபிரிக்ஷன் அடுத்து ரப்பிங் வெலாசிட்டி பைடிஎன் பை 16,000 டி 3 நமக்கு பைடிஎன் பை 16,000 ஓகே பைடிஎன் பை 16,000 டி அளவு 300 டி வந்து 300 என் அளவு 1800 பை 28.274 மீட்டர் பர் செகண்ட் ஹீட் ஜென்ரேட்டர் ஹீட் ஜென்ரேட்டர் கியூ ஜி கியூ ஜிஆர் ஹச்ஜி அப்போ கியூ ஜென்ரது மீ இன்ட்டு பி இன்ட்டு வி மீ இன்ட்டு பி இன்ட்டு வி அப்போ 0.01 09 0.01 09 இன்ட்டு 115 10 power 3 28.274 அப்போ ஏதாவது 462.279 ஜூல் பர் செகண்ட் 2279 ஜூல் பர் செகண்ட் அப்போ 462.279 இன்ட்டு 60 அப்போ 2.736 இன்ட்டு 10 power 6 ஜூல் பர் மினிட் ஜூல் பர் மினிட் இப்போ எல்லை அளவு 315 mm ஹீட் டு பி ரிமூவ்டு 2.736 இன்ட்டு 10 power 6 ஜூல் பர் மினிட் ஜூல் பர் மினிட் ஸோ ப்ராடக்ட் ஓரளவு ரீகால் பண்ணிக்காங்க இப்போ நோட்டில் எழுதி சால்வ் பண்ணுங்க நோட்டில் எழுதி சால்வ் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட எல்லாம் முடிச்சு சார் ரீக்ளியர் பண்ணிக்காங்க ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரீகால் டிசைன் ப்ரொஜெக்ட் ரீகால் பண்ணிக்கிட்டு ஃபார்மர்ஸ்லாம் எவ்வளோ ரீகால் பண்ணுங்கள் ரீகால் பண்ணி வச்சுருந்தா ப்ராப்ளம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அது நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்